இப்படியே துக்கத்துல இருக்கறாங்க அந்த வீட்டு வந்து இப்படியே ஏன் சிரிப்ப நீங்க ஏதோ துன்பம் வந்து சிரிங்க அப்படினு சொன்னீங்க அதனால இருங்க சிரிச்சிட்டு வா அட இருங்க அட திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொன்னேன் என்ன அதுக்கு இப்படியே இப்படி இப்படி சிரிப்பீங்க சரிங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கீங்க என்னன்னு தெரியாது சிரிக்கிறீங்க சார் எங்க போறாரு மேல இருக்கறங்க மேல ஏதோ ஒரு சிரிப்பு சத்தமா இருக்கு மேல போய் பாப்போம் சார் சும்மா நடந்துட்டீங்கயா எதை சொன்னால் கேக்கறன்னு சிரிக்கிறீங்க சிரிச்சாலும் தப்புங்கறீங்க சிரிக்காட்டி தப்புங்கறீங்க சிரிக்கோன்னு இடம் பொருள் லேவல் பார்த்து சிரிக்கோன்னு அதை விட்டு போட்டு துக்க வீட்டு போய் கேக்கறன்னு சிரிச்சாங்க நம்ம என்ன நினைப்பாங்க இருங்க மாப்பிள வர்ற அப்படியே மாப்பிள வேலை வாங்க வேலை வாங்க என்ன மாப்பிள என்ன ஒரே சிரிப்பு சத்தம் அங்க கேக்குதே என்ன கேக்கப் பக்க சிரிச்சாகிறீங்க அப்படியா ஏய் இந்த ஆளு சிரிச்சிட்டு கேக்கப் பக்க கேக்கப் பக்க ஆமா அதுக்கு அங்க கேக்குதே நீங்க சிரிச்சு சிரிப்பு ஒரு ஊர்ல எத்தனை பேர் வந்து கேக்க போறாங்க தெரியல சும்மா இருக்காரே சிரிக்காம இல்ல இவங்க எல்லாம் சிரிச்சது இவங்க எல்லாம் சிரிச்சது பப்ளிக் சிரிப்பு அப்ப அவரே அமெரிக்கா இருக்கறாரு அவர் யோகா மாஸ்டரா அப்படியே யோகா சிரிப்புன்னு ஒண்ணு இருக்குது இவர் யோகா மாஸ்டரா ஆமா பாத்த அப்படி தெரியலையே அமெரிக்கா இருக்கறாரு அதான்டா அமெரிக்கா இருக்கறதாண்டா யோகா மாஸ்டர் இருக்குது ஓ சரி 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 அப்படியே இவங்க சிரிக்கிற சிரிப்புல பப்ளிக் சிரிப்பு அவர் சிரிக்கிறது யோகா சிரிப்பு அதாவது வந்து ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா சரிங்க சிரிக்கணும் அப்பதான் எல்லாமே போகு ஓ அப்ப நம்ம நிம்மதியா இருக்கணும்னா நம்ம சிரிக்கணும் ஆமாடா சிரிச்சாதான் எல்லாமே போகும் ஆமா ஓ சரி சரி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த அர்த்தமா அதனால ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா எதை பத்தி கவலைப்படாம சிரிக்கணும் சரிங்க இப்ப நம்ம கூடயே இருக்கிறவன் ஏடா உடம்பு ஏதோ பண்ணானுங்கன்னு வெச்சுக்கா ஆமா ஏதோ தப்பு பண்ணா நமக்கு கோபம் வருது ஆமா கோபம் வந்து என்னாகு நமக்கு தகதகன்னு எரியும் எரியும் ஆமா பிரஷர் எரிக்கு ஆமா கடைசில உடம்பு வந்து சுத்தம் வந்து தோணுதல்ல மூஞ்சி மாதிரி தப்பு தப்பு குடுக்கு அப்படி எல்லாம் பேசாத இதை தெளிவா முழுசா தெரியணும்னா இந்த வீடியோ பார் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அல்லது கடவுள் அப்படிங்கிறது நம்மளை எப்படி கட்டுப்படுத்துறார் இந்த உயிர் சக்தியை வச்சுதான் கட்டுப்படுத்துறார் எவனா ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கா உங்களுக்கு கோபம் வருது கோபம் வந்து அடுத்த செகண்ட் உள்ள சுகமா இருக்கா பத்தி எரியுதா பத்தி எரியுது அப்ப சக்தி புறம் உறிஞ்சு விட்டுருவாங்க எரிச்சல் வருது சக்தி போயிடும் பொறாமையா இருக்கு சக்தி போயிடும் பயமா இருக்கு சக்தி போயிடும் இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னா உயிர் சக்தி இழந்து விடுவோம் நீங்க கோபம் வெறுப்பு எரிச்சல் படபடப்பு பொறாமை இதெல்லாம் இருக்கிற அன்னைக்கு பாருங்க உடம்பு டயர்ட் ஆயிரும் வேலையே செய்ய முடியாது ஆனா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிற அன்னைக்கு பாருங்க இன்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்க இன்னைக்கு டயர்டே ஆக மாட்டீங்க சார் குறிப்பா ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே களைப்பு இருக்கு அப்படின்னா உணர்வுகள் தவறாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அதை உணர்வை மாத்துங்க அன்பா இருக்க தொடங்குங்க நேசிக்க தொடங்குங்க நன்றி உணர்வோட வாழ தொடங்குங்க இப்போ உங்களுக்குள்ள சக்தி இருந்துகிட்டே இருக்கும் குறையவே குறைய இளமை பூந்தன்றல் ராகம் இளமை என்ன மக்களை நான் சொல்றது கரெக்டா?